ஒரு பொண்ணா பிறந்துட்டாலே 21 வயசு ஆயிடுச்சு அப்படின்னாலே அப்பையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இந்த கல்யாணத்தை பற்றின புராணத்தை. அதுவும் மேரேஜ் போக முடியாது, வெளியில் எங்கேயோ ரிலேட்டிவ்ஸ்க்கு முன்னாடி நடக்க முடியாது, எப்போம்மா கல்யாணம், எங்கே மாப்பிள்ளை பார்க்கலாமா அப்படின்னு எல்லாரும் நம்மளை பற்றி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் செலிப்ரிட்டிஸ் அப்படின்னா சொல்லவே தேவையில்லை. அதுவும் ஹீரோயின்ஸாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இருக்கிற ஒரு அப்பப்பாவா சுற்றி இருக்கவங்களே 1000 தடவை கேள்வி கேட்டு எப்போங்க கல்யாணம் எப்போங்க கல்யாணம், அவங்களே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப அக்கறையோட கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்துல ரூமர்ஸ்ல மாட்டினவங்க தான் நம்ம கீர்த்தி சுரேஷ் அவர்கள். சோ இப்போ என்ன ரூமர் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஏதோ ஸ்கூல்ல இருந்து ஒரு பையனை 13 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கதாவும், அவங்களோட வீட்டு ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் வரதாகவும், அவங்களோட பாய் ஃப்ரெண்டோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இவங்க ஃபேமிலியோட அட்டன் பண்றதாகவும், முக்கியமான தளபதிக்கு அவங்களோட பாய் ஃப்ரெண்ட தெரியும் அப்படின்றதாகவும் நிறைய இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆயிருக்குங்க. இதெல்லாம் கேட்ட கீர்த்தி சுரேஷோட ஃபேன்ஸ் என்னங்க இது இவ்வளவு மூடி மறைச்சு வச்சிருக்கீங்களே, இங்க எப்பங்க அபிஷியலா அனௌன்ஸ் பண்ண போறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் அப்படின்னா டைரக்டா நம்ம கீர்த்தி சுரேஷ் அவர்கள் தான் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணுவோம் இல்லையா. அட, அவங்க கல்யாணம் பண்றாங்க பண்ணாம இருக்காங்க, அவங்க லைஃபை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கெல்லாம் எங்க இப்படி கவலைப்படுறீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணுங்களோட லைஃப் டிஃப்ரெண்டா மாறிடும் அப்படின்றது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது, அதை பொண்ணா இருந்து பார்த்தாதான் தெரியும் இல்லையா. எஸ், ஸோ இந்த ரூமர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி லேட்டஸ்ட் நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்படி கைப்பில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். டாடா, பாய் பாய்.